தமிழ் டிக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் மத்திய அரசின் அறிவிப்பின் அடிப்படையில் வரும் ஜூன் முப்பது நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை தளர்வுகளுடன் பொது முடக்கம் நீடிக்கும் என்று தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது அதன்படி சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனுடைய முழு விவரங்கள் இதோ வணிக வளாகங்கள் தவிர அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் பெரிய கடைகள் நகை ஜவுளி கடைகள் போன்றவை ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படலாம் ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக ஐந்து பேர் மட்டுமே கடைக்குள் வருவதை உறுதி செய்ய வேண்டும் குளிர்சாதன வசதி இருந்தாலும் இயக்கக்கூடாது சமூக இடைவெளியை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் ஜூன் உணவகங்களில் அமர்ந்து உணவு அனுமதி வழங்கப்படுகிறது ஜூன் தேநீர் தேநீர் கடைகளில் இருக்கைகளுடன் அமர்ந்து அருந்த அனுமதி காய்கறி பழக்கடைகள் மற்றும் மளிகை கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது வாடகை கார்கள் ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பயணிகளுடன் மண்டலத்திற்குள் இ பாஸ் இல்லாமல் செல்ல அனுமதி ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து இரண்டு பயணிகளுடன் செயல்பட அனுமதி சைக்கிள் ரிக்ஷா செயல்பட அனுமதி குளிர்சாதன வசதிகளை பயன்படுத்தாமலும் அரசு நெறிமுறைகளை பின்பற்றி முடித்திருத்தம் மற்றும் அழகு நிலையங்கள் செயல்பட அனுமதி வழங்கியுள்ளது ஐம்பது சதவீத இருக்கைகளுக்கு மட்டும் அனுமதி குளிர்சாதன வசதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அனைத்து தனியார் நிறுவனங்களும் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருபது சதவீத பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிவதை ஊக்குவிக்க வேண்டும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யும் வாகனங்களில் இருபது சதவீத பணியாளர்கள் அதிகபட்சமாக நாற்பது பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை சென்னைவாசிகள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்